சந்திரனுடைய அமிர்த கலையானது ராகுவுக்கு எப்படி ராகு கிரசமாக கிரகணம் வரும்பொழுது ராகுவால் பிடிக்கப்படுற பொழுது அதுக்கு எந்த மாதிரி ஆகுதோ அந்த மாதிரி சோனித பாரணா ரத்தம் கலந்து இந்த ஒரு ஆகாரமானது எனக்கு போகும் அண்ணா கவனிங்க. அதனால் என்னாச்சுன்னா இந்த குழந்தை இந்த சிம்மத்தை நான் இந்த நந்தினியை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக சிம்மத்தினுடைய வாக்கியம் இது. உபஸ்திதா ஏஷா, உபஸ்திதா ஏஷான்னு சொல்லும்போது நியமத்தினுடைய வசத்தினால உபஸ்திதா இப்போ இந்த நெருங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய ஏஷா சோனித பாரணா க்ஷுதிதஸ்ய மே திருப்தியை அலம், க்ஷுதிதஸ்ய பசியோடு கூடி இருக்கக்கூடிய எனக்கு திருப்தி கொடுப்பதற்கு இது போதுமானது. என்ன அப்படின்னு கேட்டால் பாரணா அப்படின்னா என்னன்னு கேட்டால் நியமத்தை அனுசரித்து நாம் பட்டினி கிடக்கிறதுக்கு பாரணான்னு பேர். அந்த மாதிரி நான் பரமேஸ்வருடைய ஆக்கியை அனுசரித்து இங்கே எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறதுனால ஒரு பாரணா நான் பட்டினி கிடக்கேன்னு வச்சுக்கோ, இருக்கிறதா வச்சுக்கோ, அதுக்கு போஜனம் கிடைக்கிறது இப்போ பாரணம். இது எனக்கு நியமவசாத் நான் இருந்ததுனால எனக்கு கிடைக்கக்கூடிய போஜனம் இது எனக்கு போகும். இது என்னென்னா சோனித பாரணான்னு பேர். சோனித பாரணான்னா என்ன அப்படின்னு கேட்டால் ரத்தத்தினால தான் எனக்கு நான் உபவாசம் இருந்ததற்கு சாப்பாடு. க்ஷுதிதஸ்ய அப்படின்னா என்னென்னா ஆகாரம் செய்வதற்கு ஆசையோடு கூடி இருக்கக்கூடிய பசியோடு கூடி இருக்கக்கூடிய எனக்கு இது போகும். அலம்னா பரியாப்தம், இது போகும். ஆகினால் இது எது அப்படின்னு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா சுரத்விஷா சந்திரமசி சுதா இவ. சுரத்விஷா அப்படின்னா என்னென்னா சுரகன் அசுரர்கள் தான் தேவர்கள், அவர்களுக்கு திட்டு எதிரிகள் யாருன்னா அசுரர்கள். அது யார்? ராகு, ராகு கிரகம்.
அது என்னாச்சுன்னு கேட்டால், அவருக்கு சாந்திரமசி சுதா இவ, சந்திரனுடைய சுதா அமிர்தமானது எப்படி ஆகாரமாக ஆகின்றதோ அந்த மாதிரி எனக்கு இது இப்போ ஆகாரமாக ஆகின்றது. இது எப்படின்னு கேட்டால், பரமேஸ்வரேன பிரதிஷ்ட காலா. பரமேஸ்வரேன அப்படின்னா என்ன அப்படின்னு எதுக்காக போட்டார் சிவன்னா, அவர் போட்ட கட்டிலே யாராலையும் மீட முடியாது. அப்பேற்பட்ட பிரபுவினால் பிரதிஷ்டம் அப்படின்னா பரமேஸ்வரேன பிரதிஷ்ட காலான்னு பிரதிஷ்ட அப்படின்னா என்ன, நியுக்தம் ஏற்பாடு செய்யப்பட்ட காலம். அவர் என்ன பண்ணார்னு கேட்டால், பரமேஸ்வரனே பாரண என்னுடைய பாரணைக்கு ஒரு கால நியமம், எந்த சமயத்தில் என்னுடைய பாரணா போஜனம் செய்யலாம்னு கால நியமம் செஞ்சுருக்கார். அப்பேற்பட்ட கால நியமம் இப்போ வந்துருத்தோம். ஆயினால் நான் இதனால் என்னுடைய பசியை போக்கிக் கொள்கின்றேன். சரியா இருக்கா, நான் கவனிக்கிறோம். சத்து தசாலமேஷா க்ஷுதிதஸ்ய திருப்தியை பிரதிஷ்டகாலா பரமேஸ்வரேண உபஸ்திதா சோனிதபாரணாமே சுரத்விஷ சந்திரமசி சுதாயில். அப்படி எனக்கு இந்த பசுவானது கிடைத்திருக்கிறது. நான் நியமத்தோடு கூட இருக்கேன், நான் இப்போ பாரணை பண்ணணும். அதாவது நியமத்தோடு கூட இருக்கிற பொழுது நியமத்தோடு பட்டினி இருக்கேன், அவனுக்கு போஜனமும் பண்ணலங்க, போஜனம் அவன் செய்யக்கூடிய போஜனத்துக்கு பாரணான்னு பேர். துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணுறேன்னா என்னென்னா, ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு சாப்பிட்றாரு பாருங்க, அந்த போஜனத்துக்கு பாரணான்னு பேர். அந்த மாதிரி நான் நியமத்தோடு கூட இருந்து பட்டியோடு கூட இருக்கக்கூடிய எனக்கு போஜனம் கிடைச்சிருக்கு. இந்த காலத்தை நியமித்தவர் பரமேஸ்வரன், அவருடைய ஆக்கியை யாராலையும் மீற முடியாது. அசுரர்களாக அசுரனாக இருக்கக்கூடிய ராகுவுக்கு எப்படி சந்திரனுடைய அமிர்த கலையானது ஆகாரமாக ஆகின்றதோ அப்படி எனக்கு இது ஆகாரமாக ஆகின்றது. சோனி இப்போ என்ன ஆகாரம் எப்படின்னு கேட்டால், ரத்தம்தான் எனக்கு இப்போ பாரணா, நான் போஜனம் எனக்கு சோனித பாரணா, நான் இதை செய்து கொள்கின்றேன். புரியுது இல்லையா? அடுத்தது என்னென்னா, சத்துவம் நிவர்த்தஸ்வ விஹாய லஜ்ஜாம் குரௌ பவான் தர்சித தர்சித சிஷ்யபக்தி சிஷ்யபக்தி சஸ்திரேண ரக்ஷ்யம் எத் அசக்கிய ரக்ஷம் நதத்யச சஸ்திரபிரதாம் க்ஷிணோதி. பாரு, வில்லுனால தான் உன்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு இருந்துருத்தோம்னா, அதால் முடியலை அப்படின்னு சொன்னால் அது ஆயுதம் எந்தவனுக்கு எந்த விதமான அவமானத்தையும் கொடுக்காது, குறைவையும் கொடுக்காது. ஆகையினால் இது என்னாச்சுன்னா, வெட்கத்தை விட்டுவிட்டு நம்மால் ரட்சிக்க முடியவில்லையே என்கிற வெட்கத்தை விட்டுவிட்டு நீ திரும்பிப்போ, குருவிடத்தில் உனக்கு விசேஷமான பக்தியை காட்டிவிட்டாய். ஏன்னா நானே எனக்கு பசுமாட்டுக்காக கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு நீ இறங்கிவிட்ட, அவர் சொன்னபடி உபாசிச்சுட்ட நந்தினியே, குருவினுடைய விஷயத்தில் நீ பக்தியை செலுத்தி விட்டாது. ஆகையினால் நீ என்னாச்சுன்னு கேட்டால் திரும்பிப்போ, வெட்கப்படுறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. சஸ்திரத்தினால்தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வஸ்து இருந்துனால் அது முடியவில்லை, ஆனால் அது சஸ்திரத்தை கொண்டவர்களுக்கு எந்த விதமான கௌரவத்தையும் குறையும் கொடுக்காது. அன்னை பண்ணும் சத்தும் லஜ்ஜாம் விகாய நிவர்த்தஸ்வ சஹா தொம் அப்பேற்பட்ட நீ. அப்பேற்பட்ட நீனா என்ன, குருவுடைய விஷயத்தில் பக்தியை காட்டினவன் நீ. அப்பேற்பட்ட நீ லஜ்ஜாம் விகாய வெட்கத்தை விட்டுவிட்டு நிவர்த்தஸ்வ திரும்பிச்ச எப்படி அப்படின்னா, பரித்தெஞ்ச திரும்பி சொன்ன குருவுடைய சகாசத்தில் குருவுடைய இருப்பிடத்துக்கே போ. திரும்பி போனால் ராஜ்யத்துக்கு போக சொல்ல, குருவுடைய இருப்பிடத்துக்கு போயிடு. குரு குரு அந்த குரு கோச்சுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கலாமோ இல்லையோ. அது சொல்கிறார், பவான் குருஹோ தரிசித சிஷ்ய பக்தி. அண்ணையா பாருங்க, குரு இது குருவுடைய விஷயத்தில் தரிசிதா பிரகாசிதா வெளிப்படுத்தப்பட்டது. எது சிஷியர்களினால் செய்யப்பட வேண்டிய பக்தியானது உன்னால் செலுத்தப்பட்டு விட்டது, அது வெளிப்படுத்தப்பட்டவும் வெளிப்படுத்தவும் செய்தாயிட்டது. ஆகையினால என்னாச்சுன்னா, உன்னுடைய எவ்வளவு சக்தி உண்டோ அந்த அளவுக்கு நீ பிரயாசப்பட்டு நந்தினியை உபாசித்து விட்டார். காப்பாற்றுறதுக்கும் உன்னால் முடியும், முடியல. இப்போ ஏன்னு கேட்டால், யச உன்னுடைய யசஸுக்கு உன்னுடைய புகழுக்கு எந்த விதமான குறவும் வந்துடும் நினைக்காத. காரணம் என்னென்னா, ரக்ஷியம் எது சஸ்திரேன
அசக்கிய ரக்ஷம் தது சஸ்திரபுதம் யசகா நக்ஷிணோதி அன்மயம் வந்தோம். சஸ்திரேன ரக்ஷியம் சஸ்திர அசக்கிய ரக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், சஸ்திரேன அம்பினால் வில்லினால் அசக்கியா செய்ய முடியாத ரக்ஷ காப்பாற்றுதல் என்பது, வில்லினால் காப்பாற்ற முடியவில்லை என்று இருந்துவிட்டால் சுற்றுவார் சஸ்திரத்தினுடைய சக்திக்கு எல்லைக்கு மீறினதாக இருந்துவிட்டால், அம் வில்லினால் காப்பாற்றப்பட வேண்டியது இருந்தால் அந்த வில்லினுடைய சக்தியை தாண்டி இருந்துட்டுனா ஒரு வஸ்து. அப்போ என்னாச்சுன்னா சஸ்திரபுதம் அம்பை கை வில்லை கையில் கொண்டவர்களுக்கு அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த காப்பாற்றக்கூடியவில்லையே என்கிற ஒரு குறவு வராது, புகழ் குறையாது. ஏன்னா வில்லினுடைய சக்தியை தாண்டி இருந்தப்படுத்துது. நீ என்ன பண்ணுவே சரிக்கா, சத்தம் நிவர்த்தஸ்வ விகாய லஜ்ஜாம் வெட்கத்தை விட்டுவிட்டு நீ குருண்டத்தில் திரும்பி போய்விடு. பசு இல்லாத திரும்பி போகிறேன்னு வெட்கப்படாத போயிடு. குரோர் பவான் குரோ பவான் தரிசித சிஷ்ய பக்தி, குருனுடைய விஷயத்தில் உன்னால் சிஷ்ய பக்தியானது சிஷ்யர்களால் தெரிந்துபட வேண்டிய பக்தியானது தெரியப்படுத்தி விட்டது. சஸ்திரேன ரக்ஷியம் இது அசக்கிய ரக்ஷம், சஸ்திரேன சஸ்திரத்தினால்தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் சஸ்திரத்தினுடைய அம்பினுடைய எல்லையை மீறி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து உன்னால் காப்பாற்றப்பட முடியவில்லை, ஆனால் அந்த வில்லை கையில் இருந்தவர்களுக்கு எந்த விதமான கொழுப்பும் குறைவு வராது. அந்த எல்லையை தாண்டினது அவள் என்ன பண்ணுவோம், சஸ்திரேன ரக்ஷியம் இது அசக்கிய ரக்ஷம் நதத்தேசம் சஸ்திரபுதம் க்ஷிணோதி இது பிரகல்பம் குரு புருஷாதிராஜா மிருகாதிராஜஸ் வஜோனிசம்யா. புருஷாதிராஜனான சர்வ பிரஜைகளுக்கும் சக்கரவர்த்தியாக உள்ள அந்த திலீபனானவன் மிருகாதிராஜஸ் மிருகங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சிம்மத்தினுடைய வச்சோ நிசம்ய வார்த்தையை கேட்டுவிட்டு, இந்த வார்த்தை எப்படி பிரகல்பம் கம்பீரமான இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு பிரத்யாகதாஸ்திரா கிரிசப்பிரபாவாத் ஆத்மன்யவஜ்ஞாம் சிதிலீச்சகார, தன்னால் முடியவில்லையே என்று ஒரு குறவு எண்ணம் இருந்தது இவனுக்கு. பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தை அனுப்புவது ஒரு பரமேஸ்வரனுடைய ஒரு பிரபாவத்தினால் மகிமையினால் என்னால் கையால் அந்த வில்லை எடுக்க முடியவில்லைங்கிறதுனால தன்னிடத்தில் கௌரவ புத்தியை விட்டு கௌரவ புத்தி அவனுக்கு விட்டிருந்தால் அது இல்லை. ஏன்னா பரமேஸ்வரனுடைய பிரபாவத்தினால் எனக்கு ஏற்பட்டது, ஆகையினால என்கிட்ட குறவில்லைன்னு சமாதானப்படுத்தினான். கேனிங்கோ இது பிரகல்பம் புருஷாதிராஜா, புருஷர்களுக்கெல்லாம் பிரஜைகளுக்கெல்லாம் ராஜாவா சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் மிருகாதிராஜஸ்ய மிருக அதிராஜஸ்யன்னு என்ன, மிருகங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய சிம்மத்தினுடைய இதி இவ்வாறான பிரகல்பம் வஜகா கம்பீரமான வார்த்தையை நிசம்ய கேட்டுவிட்டு ஆத்மனி தன்னிடத்தில் அவஞ்ஞாம் அவஞ்ஞாம்னா தளர்வான எண்ணெய் குறைவான எண்ணத்தை சிதிலீச்சகார விட்டுவிட்டான். குறைவான எண்ணம் என்ன கொண்டிருந்தான்னு கேட்டார், பிரகல்பங்கிறதுனால என்னென்னா அவன் சத்தியவாக்கு பேசுகிறான்னு ஆச்சு. பிரகல்பம் வச்சான்னா கம்பீரமாக பேசுகிறான், சத்தியவாக்கு பேசுகிறான் அந்த சிம்மம். ஏன்னா அசத்தியவாக்காக பேசுகிறான் என்ன பண்ணால் பயத்தினால என்ன பண்ணோம்னா கொஞ்சம் உளர்வன் அது இல்லை, அதனால சத்தியவாக்கு பேசுகிறார் சிம்மம். அவஜ்ஞாம் அவஜ்ஞானம் என்ன அவமானம், தன்னிடத்தில் ஒரு கௌரவ குறைவான எண்ணத்தை விட்டு விட்டான். சிதிலீசக்காரன் அடக்கினான். அது காரணம் என்னென்னா கிரிசப்பிரபாவாத் பிரத்யாகதாஸ்திரா, கிரிசப்பிரபாவாத் பரமேஸ்வரனுடைய ஒரு பிரபாவம் மகிமையினால் அந்த மகிமை என்ன பிரம்மாதிரி கூட தாண்ட முடியாத ஒரு அவருடைய சாசனம் அவருடைய கட்டளை. அதனால் பிரத்யாகதாஸ்திரா அப்படின்னா என்ன, பிரதிகதா அஸ்திரா தடுக்கப்பட்ட அசக்தி உடையவனாக நான் இருக்கேன், ஆகையினால என்னுடைய சக்தியில் குறவு கிடையாது, பரமேஸ்வரனுடைய மகிமையினால் ஆக்ஞியினால் இப்படி இருக்கேன், ஆகையினால தன்னுடைய சக்தியில் குறவு இல்லைங்கிற இல்லாத காரணத்து இல்லை அப்படிங்கிறதுனால தங்கிட்ட ஒரு குறவான எண்ணத்தை விட்டு விட்டான். சரியா வச்சா புரியுதா, இது பிரகல்பம் புருஷாதிராஜா மிருகாதிராஜஸ்ய வச்சோ நிசம்ய பிரத்யாகதாஸ்திரா கிரிசப்பிரபாவாத் ஆத்மன்யவஜ்ஞாம் சிதிலீஜகார பிரத்யப்ரவிச்சைனம் இஷு பிரயோகே தத் பூர்வசங்கே விதத பிரயத்னா ஜடீகிருத ஸ்திரம்பக வீக்ஷிதேன வஜ்ரம் முமுக்ஷன்னு இவ வஜ்ரபாணி. அடுத்ததில் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டார்,
ஏனம் பிரத்யப்ரவீச்ச சிம்மத்தை பார்த்து இவர் திருப்பி பதில் சொல்கின்றார். யார்? தெளிவர். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டார். அவஜ்ஞா கேளுங்க, ஆத்மா சாரி இஷுப்பிரயோகே விதத்த பிரயத்தன, இஷுப்பிரயோகே அம்பை செலுத்துவதில் விதத்த பிரயத்தன நிஷ்பலமான பிரயத்தனத்தை கொண்டவனாக ஆகிவிட்டான் முதலில். அம்பை எடுக்கிற போது கை நின்று போயிடுத்து. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுவரையில் எனக்கு இந்த மாதிரி நேர்ந்ததில்லை, இப்பொழுது நேர்ந்தது என்பது பரமேஸ்வரனுடைய ஒரு மகிமையினால் நேர்ந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த பசுவை நான் காப்பாற்றி விடுகின்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். யார்? திலீபன். இப்போ நான் அம்புனால் தான் காப்பாற்றிருக்கணும். அம்பையோ நான் அம்பை பிரயோகம் பண்ண முடியாது, லாயிடுத்து. காரணம் என்னென்னா பரமேஸ்வருடைய பிரயோகத்தினால. ஆகையினால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், நான் இவரை எப்படியாவது காப்பாற்றி விடுவேன், அம்பை பிரயோகம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னா வேறொரு மார்க்கத்தினால் யோசித்து செய்கின்றேன். அதுக்கு உபமா என்ன சொல்கிறாருன்னா, வஜ்ரம் முமுக்ஷன்னு திரம்பக வீக்ஷிதேன ஜட்டீகிருதா வஜ்ரவாணிவா. எப்படி இருப்பாருங்க, மூக்ஷன்னுன்னா மோக்தும் இச்சன்னு விடுவதற்கு ஆசைப்படுகிறான் வஜ்ராதயத்தை. பரமேஸ்வரனுடைய வீக்ஷத்தினால் இந்திரனானவன், பரமேஸ்வரனுடைய வீக்ஷத்தினால் இந்திரனானவன் வஜ்ரபாணினா இந்திரன் வஜ்ரதாயத்தை கையெடுக்கிறபோது அப்படியே கை நின்று எடுத்தோம் பரமேஸ்வரனுடைய ஒரு பிரபாவத்தினால். லிங்க புராணத்தில் என்னன்னு கேட்டால், கோயம் வஜ்ரம் ஆகாரையன் தஸ்தோ பகுமுட்சிப்ப விருத்திரஹா சபாகு உத்தித சம்பகா. சரியா புரிஞ்சா? வஜ்ரம் ஆகாரையன் தஸ்தோ பாகும் உத்திப்ப. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் சார். பார்வதி சுயம்பரத்தில், லிங்க புராணத்தில் பார்வதி சுயம்பரத்தில் வஜ்ரத்தை வஜ்ராயத்தை கையில் எடுக்கிறான். யார்? இந்திரன். பரமேஸ்வரன் பார்வையினால் என்னாச்சுன்னு நிறுத்திட்டார். அதை நினச்சிருந்தான், அந்த மாதிரி எனக்கு நேர்ந்து போயிட்டது, ஆகினால் நான் வேறு ஒரு பிரகாரத்தினால் நான் இந்த சிம்மத்தை, நான் இந்த பசுமாட்டை, பசுவை நான் பலி கொண்டு விடுகின்றேன். சரியா? ஜட்டீகிருத ஸ்திரம்பக வீட்சிதேன வஜ்ரமுமுக்ஷன்னிவ வஜ்ரபாணி. வஜ்ரபாணி வஜ்ரத்தை கை, வஜ்ராயுதத்தை கையில் கொண்ட, வஜ்ரத்தை போடுவதற்கு ஆசைப்பட்ட, வஜ்ராயுதத்தை கையில் கொண்ட இந்திரன் ஜடீகிருதா அப்படியே ஜடமாக ஆகிவிட்டது கை. எதனால? திரம்பக வீக்ஷிதேன பரமேஸ்வருடைய பார்வையினால். அந்த மாதிரி எனக்கு விதத பிரயத்தனம், நான் அம்பை பிரயோகம் பண்ணுவதில் எனக்கு எந்த விதமான பிரயத்தனமானது பலமில்லாது போய்விட்டது, வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால், வேறு ஏதாவது ஒரு மார்க்கத்தினால் இந்த சிம்மத்தை, இந்த பசுவை நான் வழிகொண்டு வருகின்றேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். சம்ருத்த ஜேஷ்டஸ்ய மிருகேந்திர காமம் ஹாஸ்யம் வஜஸ்தத் யதகம் அதான ஹாஸ்யம் தத் கத் ஹாஸ்யம் வஜஸ்தத் யதகம் விபக்ஷு அந்தர்கதம் பிராணபிருதாம் ஹி வேத சர்வம் பவான் பாவம் அதோபி தாஸ்யே. சம்ருந்த ஜேஷ்டஸ்ய மிருகேந்திர காமம் ஹாஸ்யம் பஜஹா தத் யதகம் விவக்ஷு. நான் பேசப்போகிற வாக்கியமானது பரிகாசத்திற்கு இடம் கொடுக்கிறதாக ஆகலாம், சாதாரண ஜனங்கள் அப்படி நினைக்கலாம், ஆனால் நீ நினைக்க முடியாது. காரணம் என்னென்னா, தேவதா சம்பந்தம் உள்ளவன் நீ. ஆகையினால் என்னாச்சுன்னா, அந்தர்கதம் பிராணபிருதாம்சி வேத சர்வ பிராணிகளுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அந்த காரணத்தினால் சர்வம் பவான் பாவம் அவருடைய எண்ணம் பூராக உனக்கு தெரியும். ஆகையினால் நான் சொல்கின்றேன், உள்ளதை சொல்கின்றேன். நான் சொல்வது வேறு மனித வேறு மனிதர்களுக்கு வேறு
வேறுபட்டவர்களுக்கு உன்னை தவிர வேறு உள்ளவர்களுக்கு பரிகாசத்திற்கிடம் உள்ளதாக ஆகும். ஏன்னா என்னுடைய விருப்பமானது தடைப்பட்டு போய்விட்டது, வில்லை போட முடியவில்லை, நான் எது சொல்கிறேனோ அது ஒரு பரிகாசத்துக்கிடமாக ஆகலாம். ஆனால் நீ நினைக்க முடியாது, காரணம் என்ன, நான் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேங்கிறது உனக்கு தெரியும். பாருங்கள், சமிருத்த வருங்க சமிருத்த ஜேஷ்டசிய மிருகேந்திர காமம் ஹாஸ்யம் வச்சஸ்தத் ஜனகம் விபக்ஷு. மிருகேந்திரன் அட்ரஸ் பண்ணுறார் சிம்மமே, சமிருத்த ஜேஷ்டசிய தத் வச்சா ஹாஸ்யம் காமம். சமிருத்த ஜேஷ்டசிய அப்படின்னா யாருடைய சேஷ்டையானது காரியமானது தடுக்கப்பட்டு விட்டதோ அப்பேற்பட்டவனுடைய வச்சகா அவன் பேசும் பேச்சாந்து ஹாஸ்யம் பரிகாசத்திற்கிடம் உள்ளதாக ஆகும். ஏன்னா சமிருத்த சேஷ்டாக யாருடைய காரியமானது நிறைவேறவில்லையோ அவர்கள் என்ன பண்ணான்னு கேட்டார், எது சம்பவிக்காதோ எதை வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு நீ நினைக்கக்கூடாது. சரியா புரிஞ்சா? அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், சர்வேஷாம் ஹாஸ்யம் அப்படி, எல்லாருக்கும் இது பரிகாசத்திற்கு இடம் கொடுப்பதாக ஆகும் நான் பேசுகிற பேச்சு, ஆனால் உனக்கு இருக்கக்கூடாது, உனக்கு அது பரிகாசத்துக்கு இடம் போகல நீ நினைக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அகம் எது விவக்ஷு, நான் எதை சொல்வதற்கு விரும்புகின்றேனோ. அப்போ என்ன அப்படின்னு கேட்டார், என்ன சொல்ல போகிறார், இவர் என்னுடைய சரீரத்தை கொடுத்துட்றேன், இந்த நந்தினியை விட்டுருக்கிறார் சொல்ல போகிறார். அந்த வாக்கியத்தை நான் சொல்ல போகிற வாக்கியம் இந்த வாக்கியமானது, அதை இங்கே சொல்லலை, அடுத்த வரையில் சொல்கிறார், நான் எந்த வாக்கியம் சொல்ல போகிறேனோ அது மீதி பேருக்கு வேணால் பரிகாரத்துக்கு எடுக்கும்போது ஆகவே அப்படியே உனக்காகாது. ஏன்னா என்னுடைய ஹிருதயபூர்வமான எண்ணம் அது, உள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை அறியக்கூடிய சக்தி உனக்கு உண்டு, நீ தேவதாச மந்தமிருக்கிறது தான். அதுதான் புராணத்தில் சம்ருத்த சேஷ்டஸ்ய மிருகேந்திர காமம் ஹாஸ்யம் வச்சகா தது இது அகம் விவக்ஷோ, எது எந்த வார்த்தையை நான் விவக்ஷுவும் சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேனோ அது மற்றவர்களுக்கு காமம் ஹாஸ்யம் பரிகாசத்திற்கு உள்ளதாக ஆகலாம். ஏ மிருகேந்திரா, காரணம் என்னென்னா சமிருத்த ஜேஷ்டசிய வச்சா, யாருடைய செயலாளர் தடுக்கப்பட்டு விட்டதோ அவனுடைய வார்த்தைகள் பூராவும் உலகத்தில் பரிகாசத்திற்கு உள்ளதாக ஆகலாம், ஆனால் உனக்கு ஆகக்கூடாது. காரணம் என்னென்னா அந்தர்கதம் பிராணபிரதாம்கி வேத சர்வம் பவான் பாவம், பிராணிகளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய உண்மையான எண்ணத்தை நீ அறியக்கூடியவன், காரணம் என்ன, தேவதா சம்பந்தம் உள்ளவன், ஆயினால் அத்தா அபிதாசே, ஆயினால் நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய வார்த்தையை நீ பொய்யாக சொல்லுகின்றான் இவன்கிற எண்ணம் உனக்கு இருக்க முடியாது. காரணம் என்னென்னா என்னுடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். சரி இருப்பா, சமிருத்த ஜேஷ்டஸ்ய மிருகேந்திர காமம் ஹாஸ்யம் வச்சஸ்தத் யதகம் விவக்ஷு அந்தர்கதம் பிராணபிரதாம்ஹி வேத சர்வம் பவான் பாவமதோபி தாஸ்யே. என்ன, மன்யசமே ஸ்தாவர ஜங்கமானாம் சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேது, இப்போ சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேது குரோரவீதம் தனம் ஆஹிதாக்னேஹே நஷ்ய புரஸ்தாத் அனுபக்ஷணீயம் மான்யசமே ஸ்தாவர ஜங்கமானாம் சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேது. எந்த பரமேஸ்வரனுடைய ஆக்கியினால் நீ நியமிக்கப்படுகின்றாயோ அவர் என்னாலும் கௌரவிக்கப்படுகின்றார், நானும் கௌரவிக்கின்றேன். காரணம் என்னென்னா ஸ்தாவர ஜங்கமானாம் அசையம்பொருள் அசையாப்பொருள் எல்லாவற்றிற்கும் சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேது, சிருஷ்டி பண்ணுற வருவார், காப்பாற்றுற வருவார், அழிக்கிற வருவார், அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் எனக்கும் பக்தி உண்டு. இருந்தாலும் குரோரபீதம் தனம் ஆயுதாக்னே, ஆயுதாக்னி அக்னியை உபாசிக்கக்கூடிய குருவுடைய தனம் இது, இதை நஷ்யத் புரஸ்தாத் அனுபேக்ஷணியவன் கண்ணெதிரில் அழிவதை நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எப்படியா வருத்தப்பட்டு சொல்கிறார் அவர், மான்யசமே ஸ்தாவர ஜங்கமானாம் சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேது, எவ்வளோ கௌரவம் சொல்கிறார், எனக்கு அந்த பரமேஸ்வரன் எனக்கும் கௌரவம் உள்ளவர் தான், நானும் பக்தி பண்ணுறவன் தான். எப்படி அப்படின்னா ஸ்தாவர ஜங்கமானாம் அசையும் பொருள் அசையா பொருள் உலகில் உள்ள எல்லாவற்றிற்கும் சர்க்கஸ்திதி பிரத்யவஹார ஹேது, பிரத்யவஹாரா சம்ஹாரா சிருஷ்டி ரட்சிக்கிறது பிரளயம் இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், சகல பிரபஞ்சமும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரர், அவர் சஹா பகவான் மயா மானனீய ஏவ
நானும் அவரை கொண்டாடுகின்றேன். எப்படி சத்த அப்போ குரோரிதம் எனக்கு என்ன ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், குரோஹோ இதம் தனமபி அனுபேக்ஷணீயம், குரோஹோ பிராணனை கொடுத்தாவது அவருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர் யாருன்னா குரு. அந்த குருவனுடைய இதம் அப்படின்னு சொல்லும்போது என்ன, திருஷ்யமான கண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த பசுவானது, கோரூபமான தனம் செல்வமானது பாரண, அதனால் நான் அதை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் உன்னுடைய பாரணா இருக்கவர், நீ நியமத்தோடு உபவாசம் இருந்து அந்த பாரணான்னா போஜனம், அதையும் நான் செய்து வைக்க வேண்டும், குருவனுடைய தேனுவையும் நான் காப்பாற்ற வேண்டும். இந்த ரெண்டுலையும் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விருத்தம், இது ரெண்டும் தான் இது, ஆனாலும் அனுபேக்ஷணீயம், இதுக்கு ஏதாவது ஒரு பிரதிக்ரியா நான் கல்பிக்கணும். அதுக்கு என்னென்னா அக்னே ஆயுதாக்னின்னு போட்டேன். ஆயுதாக்னின்னு எதுக்காக போட்டார்னார், நான் இதை ரட்சிக்கவில்லை ஆனால் தர்ம லோகம் வந்து சேரும், ஏன்னா ஆயுதாக்னி அவர், அதனால் புரஸ்தாது நஷ்யத்து என் கதிர்க்க நான் ஆகையினால நான் என்ன பண்ணேன்னா என்ன காரியம் செய்யலாம்னு யோஜனை பண்ணுறேன். அதுக்கு பதில் சொல்கிறார், சத்வம் மதியேன சரீர விருத்தியும் தேகேன நிர்வர்த்தயிதம் பிரசீதா தினாவசானோத்ஸுக பாலவத்சா விசரித்ததாம் தான் தேனியம் மகர்ஷே. அது போட்டார், கன்றுக்குட்டியப்பா சாயங்காலம் அம்மாவுடைய மடியில் பால் சாப்பிட்றதுக்காக எதிர்பார்த்துருக்கோம், அந்த பசு கண்ணுட்டி கஷ்டப்படாது எப்படி போடுறது, இதான் போட்டார் பாருங்கள், சத்வம் மதியேன சரீர விருத்தியும் தேகேன நிர்வர்த்தயிதம் பிரசீத தினாவசானோத்ஸுக பாலவத்சா விசுஜதாம் தேனுரியம் மகர்ஷே. பாருங்கள் சத்வம் மதியேன சரீர விருத்தியம் அப்படின்னார், நீ என்ன பண்ணுறன்னா சத்வம் மதியேன தேகேன என்னுடைய தேகத்தினால் சரீர விருத்தியும் நிர்வர்த்தயிதும் பிரசீத, சரீரஸ்ய விருத்தியும் விருத்தினா ஜீவிகா, உன்னுடைய சரீரத்தை ரட்சிப்பதை சங்கல்பிதஸ்ய வித்தியாசா இந்த இடத்துல பிரசீத, நீ காப்பாற்றி நீ அனுகிரகம் பண்ணு, என்னுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உன்னுடைய பிராணனை நீ ரட்சித்துக்கொள், என்ன ஆகாரம் சாப்பிட்டு நீ பட்டி கிடக்க சாப்பிட்டு சிதைத்துக்கொள். மகர்ஷேகே இயம் தேனுகமும் விசரிஞ்சதாம், மகர்ஷியினுடைய இந்த பசுமாட்டியை நீ விட்டுவிடு. மகர்ஷேகே அப்படின்னு சொன்னதுனால என்னென்னா ஒன்னாலும் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர்ங்கிறது சொல்கிறோம், மகர்ஷின்னு போட்டதுனால ஒன்னாலும் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர். அப்போ என்னாச்சுன்னா விசிறிஜதாம் அப்படின்னா என்ன முச்சதாம், அப்போது இந்த தேனு விஷயத்தில் நீ தயை காட்ட வேண்டும் நான் அந்த இடத்துல திலீப், அதாவது என்னென்னா எமோஷனல் பிளாக்மெயில அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்பீல் எப்படி சொல்கிறாங்கன்னா கன்றுக்குட்டி அம்மாவை எதிர்பார்த்துருக்கோம் அதை அதுக்காவது விட்டுரும் அப்படிங்கிறார். எப்படி தினாவசானோத்ஸுக பாலவத்சா, பாலவத்சா சின்ன கன்றுக்குட்டி தினாவசானே கா சந்தியா காலத்தில் உத்சுகா ஸ்ரத்தையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட எதுக்கு திருணா அது என்ன பாலகான்னு போட்டார், பாலகான்னு போட்டதுனால என்ன பில்லு தில்லு கொடுத்து சரி பண்ண முடியாது, அதை பால் சாப்பிட்டு தான் சரி பண்ணணுங்கிறதுக்காக போட்டார். எதுக்கு காளிதாசனுடைய வாக்கியம் இது பாருங்க, தினாவசானோத்ஸுக பாலவத்சான்னு போட்ட வத்சான்னு போட்டாலே போகிறோம், பாலவத்சான்னா என்ன அப்படின்னு கேட்டால் பாலா அப்படின்னாலே என்னென்னா புல்கள் சாப்பிட்டு பட்சணம் சாப்பிட்டு தன்னை ரட்சிப்பதற்கு சாமர்த்தியம் இல்லாத குழந்தை இந்த பசு கண்ணுட்டி கன்றுக்குட்டி. ஆகையினால் அந்த வத்சா ஆகையினால் என்னாச்சு, சந்தியாயாம் அவசியம் ஆகமிஷனிவே பாதா மே மாதா அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்துருவது நான் பால் சாப்பிடாமல் எதிர்பார்த்துட்டுருக்கேன், அந்த கன்றுக்குட்டியை உத்தேசித்தாவது விட்டு விட்டுருக்கேன். எப்படி தினாவசானோ சுக பாலவத் காளிதாசனுடைய யூசேஜ் பாலவத்சா, ஏ மாடு இல்லைன்னா என்ன புல்லெல்லாம் போட்டு சரி பண்ணி விடுவேன்னா சாப்பிட்றதுக்கு சாமர்த்தியம் இல்லை, அது பால் சாப்பிட்டு தான் வயத்தில் வைக்கணும், அது எதிர்பார்த்துட்டுருக்கோம். ஆகையினால விட்டுரும், உன்னுடைய பாரணையும் நான் காப்பாற்றிக்கணும், குருவையும் நான் காப்பாற்றிக்கணும், ரெண்டுக்கும் என்ன ஒரே வழின்னா என்னுடைய சரீரத்தை நீ சொல்லணும். சரியா, சத்வம் மதியேன சரீர விருத்தியும் தேகேன நிர்வர்த்தயிதும் பிரசீத தினாவசானோத்ஸுக பாலவத்சா விசிர்ஜதாம் தேனுரியம் மகர்ஷே.
மகர்ஷின்னு போட்டதுக்கு பலன் என்னன்னா, நீ ஒன்னாலையும் கொண்டாட தகுந்தவர், நீயும் கொண்டாடப்பட வேண்டியவர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணிது அந்த சிம்ஹம்னா, ஒரு சிரிப்பு சிரிச்சுது. அந்த குகையில் இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போச்சு, அதனுடைய வெளுப்பான பல்களுடைய ஒளிகளினால் சிரித்து சொல்லணும். அதந்தகாரம் கிரி ககுராணாம் தம்ஷ்ரா மயூகை சகலாதி குர்வன் பூயஸ பூதேஸ்வர பார்ஷவர்த்தி கிஞ்சித் மிகசிய அர்த்தபதிம்ப பாஷை. எப்படி அர்த்தபதின்னு போட்டார்கள். அர்த்தபதின்னா என்ன, ராஜாவோட ராஜான்னு அர்த்தம். அர்த்தபதியும் பபாஷே, அவரை பார்த்து பேசினார் ராஜா. அர்த்தபதினா ராஜா, ராஜாவை பார்த்து சொல்கின்றார். யார் சா பூதேஸ்வர பார்ஸ்வவர்த்தின்னர். சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர்களுக்கு பார்ஸ்வவர்த்தி, பக்கத்தில் இருக்கக்கூடியவன் யார், சிம்மன். சிம்மம் அந்த கணங்களில், பூதகணங்களில் ஒருவன். பூதேஸ்வர பார்ஸ்வவர்த்தி கிஞ்சித் மிகச, கொஞ்சம் சிரிச்சு. கொஞ்சம் சிரிப்புனா என்ன, ஒரு ஸ்லை லாஃப்டர்னு இல்லை, ஒரு 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 இது பண்ணார். அதாவது வெட்கப்படலவர் பரிகாசம் கலந்து அவர் சிரிப்பாக சிரித்தார். என்ன அப்படின்னார், யாருக்கு எதை கொடுக்குறதுன்னு வியவஸ்தை இல்லையாப்பா. பசு ஒரு மாடு, இதுக்கு நீ இப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை கொடுக்குறேங்கிறியே, ஆயிரக்கணக்கான பசு மாடுகளை கொடுத்துட்டு போயே அப்படின்னு சொல்ல போகிறான் பின்னாடி. அதனால் கிஞ்சித் மிக சேர்ந்து சொல்கிற போது என்னென்னா, கொஞ்சம் ஒரு பரிகாசத்தோடு கூடின ஒரு சிரிப்பு. மிகசிய அர்த்தபதியும் பபாஷே, அதே யார் அம்பூயா மறுபடியும் அர்த்தபதியும் ராஜாவை பார்த்து சொன்னார். அப்போ அங்கே பூயஸ பூதேஸ்வர பார்ஸ்வர்த்தி கிஞ்சித் மிகசிய அர்த்தபதியும் பபாஷே, பூயா மறுபடியும் சா அந்த பூதேஸ்வர பார்ஸ்வர்த்தி சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய கணங்களில் ஒருவரான அவர் கிஞ்சித் மிகசிய, கொஞ்சம் ஒரு குரு சிரிப்பு சிரித்து விட்டு அர்த்தபதியும் அரசரை பார்த்து பபாஷே பேசினார். அந்த சிரிப்பில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் அப்படி சிரித்தோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டார். அந்தகாரம் கிரிகஹுராணாம் அந்தகாரம் தம்ஷ்ட்ராமயூகை சகலாமி குருவன் கிரிகஹுராணாம், அந்த மலையில் உள்ள குகையில் உள்ள அந்தகாரம் இருட்டை தம்ஷ்ட்ராமயூகை தன்னுடைய பல்லிலிருந்து கிளம்பின ஒளினால் சகலாமி குருவன் போக்கடித்து விட்டு சிரிச்சாருங்கிறது போது, அவர் சிரிக்கிற போது என்ன ஆச்சுன்னா, அந்த பல்லுலேருந்து கிளம்பின ஒளி அந்த குகையில் இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் போக்கிடுச்சு. அப்படி இருக்கிற பொழுது கொஞ்சம் மிகசிய அர்த்தபதியும் பபாஷே. சரியா இருக்கும் இல்லையா, அத்த அந்தகாரம் கிரி ககுராணம் தம்ஷ்ட்ராம யூகை சகலாமி குருவன் பூயஸ பூதேஸ்வர பார்ஸ்வர்த்தி கிஞ்சித் மிகசிய அர்த்தபதியும் பபாஷேன்னு போட்டார். அந்த கிஞ்சித் மிகசியங்கிற போது என்னென்னா, ரொம்ப மான்கள் வயர் ஒழுங்கி சிரிக்க மாட்டார். அப்படி ஒரு புன்சிரிப்பு, அதோட மந்தஹாசம்னு சொல்கிறா பாருங்க. மான்களுடைய ஒரு சிரிப்புக்கெல்லாம் கிஞ்சித் அர்த்தபதி ரொம்ப பாஷை. என்ன சொல்கிறாருன்னா, என்ன கேட்குறார், ஏகாத பத்திரம் ஜெகத பிரபுத்வம் நவம்பய காந்தமிதம் வபுஷா அல்பசஹேதோர் பகுகாதமிச்சன்ன விசாரமோட பிரதிவாசமேத்தம். சாட்சியில் பாடுங்க, செகண்ட் பார்த்து. ஏகாத பத்திரம் ஜகத பிரபுத்வம் நவம்பய காந்தமிதம் வபுஷ அல்பசஹேதோர் பகுகாதமிச்சன்ன விசாரமோட பிரதிவாசமேத்தம். ஏ, ஒரே கொடையங்கள் உள்ள ராஜ்யம்ரா உனக்கு, ஏகாத பத்திரம் இந்த ஜெகத பிரபுத்வம், இந்த சகல ஜெகத்துக்கு நீ தான் பிரபு சக்கரவர்த்தி. அப்புறம் நவம் வயகா, சின்ன வயசு, பிரைம் ஆஃப் யூத்து, காந்தமிதம் வபுஷ்சர், ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக் அப்படின்னு போட்டான். காந்தமிதம் வபுஷ்சர், இவ்வளவையும் எதுக்காக அல்பசஹேதோர் பகுவாதம் இச்சர், இந்த சின்ன ஒரு பசுவுக்காக இத்தனை வினை அழைக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறதையே, விசாரமோடும் பிரதிபாசமே இருக்கும். ஆங்ஸைட்டினால் உங்களுடைய எண்ணங்கள் கூட கலங்கி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை காப்பாற்றணுமேங்கிற ஒரு பரபரப்பில் உங்களுடைய எண்ணங்கள் கூட கலங்கி இருக்கு, உங்களுடைய மனசு கலங்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். படித்த முட்டாளெலாம் அத்தனை இருக்குது, விசாரம் கூட பிரதிவாசமே இருக்கும். என்ன, ஏன் காரணம் இத்தனை சொல்லிடுறேன், உனக்கு என்ன நினச்சிப்பார், ஒரு பசு எத்தனையும் அழக தயாராக இருக்க, ஒரே குடையங்கள் உள்ள ராஜ்யம், ஏகாதபத்திரம், ஜெகத பிரபுத்வம், சக்கரவர்த்தி, இந்த பிரபு பிரதிபலித்தது கூட
நவம் வயசா சின்ன வயசு கந்தமிதம் உபசிச்சா இவ்வளவையும் இத்தனை பகு ஹாத்து மிச்சன் இவ்வளவையும் விடுறதுக்கு ஆசைப்படுறா இதுக்கு அல்பசே ஹேதோ இந்த பசுமாட்டுக்காக விசாரமூடா பிரதிபாசி மேத்தோம் மே எனக்கு நீ பிரதிபாசி தோன்றுகின்றாய் விசாரமூடா மனதில் கலக்கத்தினால் உனக்கு ஒரு தெளிவான புத்தி இல்லை என்று நினைக்கின்றேன் ஏகாத பத்திரம் ஜெகத பிரபுத்வம் நவம்பய காந்தமிதம் வபுஷ்டா அல்பசேத்தோர் பகுஹாத்மிச்சென்னை விசாரமூட பிரதிபாசி மேத்தோம் பூதானுகம்பா தவஜேதியம் கௌஹு ஏகாபவே ஸ்வஸ்திமதி துவதந்தே ஜீவன் போன சஸ்வதுபப்ளவேபியா பிரஜா பிரஜாநாத பிதேவ வாசி ரெண்டையும் யோசிச்சு பாரு நீ இந்த பூதம் இந்த பிராணியிடத்தில் உனக்கு ஒரு அனுகம்பா தயவு இருக்குமானால் உன்னுடைய சரீரம் போனால் இது ஒன்றுதான் காப்பாற்றப்பட்டதாக ஆகும் உன்னுடைய சரீரம் ரட்சிக்கப்பட்டால் சகல ஜனங்களையும் நீ காப்பாற்றலாம் எது தேவையில்ல பார்த்தோம் எப்படி பிடிக்கிறது பூதானு கம்பா தவஜேத் தவ உனக்கு பூதானு கம்பா சேத் பிராணியிடத்தில் ஒரு அனுகம்பா தயவானது இருக்குமானால் இயம் கௌஹு ஏகாபவே ஸ்வஸ்திமதி இந்த ஒரே ஒரு பசுதான் க்ஷேமத்தை அடைந்ததாக ஆகும் தொடர்ந்தே நீ போய் உன் பிராணன் போய் ஆனால் ஜீவன் புனக நீ உயிரோடு இருந்தே ஆனால் சஸ்வத் உபப்ளவேபியா பிரஜா பிரஜாநாத பிதேவ வாசி ரொம்ப காலம் பிரஜைகளை பிரஜாநாதனான கூட எண்ணி சகல விதமான கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றலாம் எது தேவை ரெண்டுக்குள்ள எதுவும் யோசிச்சுப்பார் அதனால தான் நீ விசாரம் போடணும்னு சொன்னேன் நான் அப்படி சொன்னால் பூதானுகம்பா தவஜேதி எம் கௌஹூ ஏகாவே ஸ்வஸ்திமதி தொதந்தே தொதந்தேன்னா நீ காலமாகிவிட்டால் ஒரே ஒன் இது உயிரை குடித்து விட்டால் ஒரே பசுதான் ரட்சிக்கப்பட்டதாக ஆகும் உனக்கு பூதங்களிடத்தில் இந்த பிராணியிடத்தில் கை இருக்கிற காரணத்தினால் ஆனால் நீ உயிரோடு இருந்தால் ஜீவம் புனா சசுபப்ளவேபியா பிரஜா பிரஜானாத பிதேவ வாசி அப்பா குழந்தையை ரட்சிக்கிற மாதிரி அத்தனை பிரஜைகளையும் ரொம்ப காலத்துக்கு அவ்வளோ கஷ்டங்களையும் காப்பாற்றலாம் எது தேவை அத ஏகதேனோ அபராத சண்டா குரோஹோ கிருஷானு பிரதிமா திபேஷி சக்கியோசிய மன்யுர்பவதா வினேதும் கா கோட்டிசஸ்பர்சேதா கிட்டவுத்தனி எப்படி அவன் சிம்மன் சொல்கிறார் எத்தனை சொல்கிறான்னு கேட்டா அத ஏகதேனோ அபராத சண்டா குரோஹ கிருஷானு பிரதிமா திபேஷி அக்னி மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய குருவனிடத்திலிருந்து இந்த பசுவை காப்பாற்ற முடியாது போயிட்டால் தண்டனையே அனுபவிக்க முடியாதோ அக்னி மாதிரி இருக்கிறே அப்படின்னு இருந்தால் அவருடைய கோபத்தை உன்னால் போக்க முடியும் எப்படி நூற்றுக்கணக்காக இந்த மாதிரி பாலை கறக்கக்கூடிய பசுக்களை கொடுத்தோம் எப்படி சொன்னார் பாருங்கோ அத குரோஹோ பிபேஷி ஓ ஒரு கால் உன்னுடைய குருவிடத்திலிருந்து பயப்படுகின்றாயா அத சப்தான்னு என்ன பிரசனமோ அல்லது ஒரு கேள்வி கேட்குற மாதிரி பயப்படுறையோ குருவை கண்டு வேண்டாம் குரோஹோ சகாஷாத் என்னன்னா குருமயாத் கிம் சரீரத் குரு பயாத் கிம் சரீரத் தியாகா நீ சரீரத்தை தியாகம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறது குருவிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினாலையா அப்படி இருந்தால் ஏகைவ தேனுகும் ஒரே ஒரு பசு அனேன அகோபனசியாபி கோபாவகாசா உத்தா ஒரே தேனுப்பா கோபமே வராது இந்த பசு போயிடுத்தினால் கோபம் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு கோபமே வராத பசிட்டனுக்கு கோபம் வரலாம் காரணம் என்ன இருக்கிறது ஒரே பசு அது போயிடுத்துங்கிறதுனால அந்ததுனால அபராதம் பண்ணிவிட்டால் க்ரூரமாக கிருஷானுனா அக்னியினால் அக்னிக்கு சமானமாக உள்ளவர் கோபம் வந்தார் அவரிடத்தில் கிருதாபராதசிய குலம் சமூலம் தக்தும் சமர்த்தாதுன்னு அர்த்தம் அபராதம் செய்துவிட்டால் அந்த குலத்தையே அழித்துவதற்கு சாமர்த்தியம் உள்ளவர் அக்னி மாதிரி உள்ளவர் அதுக்காக பயப்படுறையோ அப்படியே கேள்வி அவன் போட்டுக்கணும் அத ஏகதேனோர் அபராத சண்டாத் அப்படின்னா என்ன ஏகதேனோகம் ஒரே ஒரு பசு அந்த பசு போயிட்டதுனால் அதிலிருந்து அவருக்கு கோபம் வரும் இல்லையா அபராதே சதி சண்டாத்னா குரூராத் ஒரு கோபம் வரலாம் அபராதத்தினால் கோபம் வரலாம் அப்பேற்பட்ட அவர் கிருஷானு பிரதிமா அக்னிக்கு சமானமாக ஆகிறார் குலத்தையே அழித்து விடுவார் அப்படிங்கிறதுனால பிபேஷி பயப்படுகின்றாயா அது வேண்டாம் காரணம் என்னன்னு கேட்டார் பவதா அஸ்ய மன்யுஹு வினேதும் சக்கியா
பவதா உன்னால் அஸ்ய மன்யுஹு இவருடைய கோபமானது வினேதும் போக்கதற்கு போக்கடிப்பதற்கு சாமர்த்தியம் உண்டு உன்னால் உனக்கும் உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டார். கட்டோத்னீஹி கோட்டிசா காஹா ஸ்பர்ஷயதா நன்ன கவனிங்கோ. கட்டோத்னீஹின்னு என்ன, குடம் மாதிரி மடியை உள்ள பாலை கொடுக்கின்ற மடியை உள்ள மடியை கொண்ட கோட்டிசா அநேகசா காஹா ஸ்பர்ஷயதா, ஸ்பர்ஷயதான ததா கொடுக்கின்ற ஹேதோ கொடுத்துவிட்டால் என்ன ஆகும், திவ்யா காஹா கோட்டிசா பிரதாதம் சமர்த்தா, நீ கொடுக்கலாமேப்பா, கொடுத்தவருடைய கோபத்தை போய் விடலாமே. ஆகையினாலும் நீ இந்த சரீரத்தை கொடுத்துதான் இதை காப்பாற்றக்கூடாது, இல்லை ஏன் பண்ணக்கூடாதுன்னு காரணம் சொல்லிட்டேன். இந்த நீ போயிட்டேன்னா இந்த பசு மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டதாகும், நீ இருந்தேன்னா சகல பிரஜைகளை ரட்சிக்கப்பட்டதாகும். இல்லை என்னுடைய குருவுடைய கோபம் இருக்குது, அவர் அக்னி மாதிரி கோபம் என்னுடைய குலத்தையே அழித்து விடும் அவருடைய சாபம்னு சொல்லலாம். அதை சமாதானப்படுத்துவதற்கு வழி என்னென்னா, கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பசுமாடுகளை இதே மாதிரி கூட பசுமாடுகளை கொடுத்து போகிடுச்சு. என்ன சொல்கிறாய் தத்ரக்ஷ, ஆகினால தத்ரக்ஷ கல்யாண பரம்பராணாம் போக்தாரம் ஊர்ஜஸ்வலம் ஆத்மதேகம் மகீதல ஸ்பர்சன மாத்திர பின்னம் ருத்தம் ஹி ராஜ்யம் பதமேந்திரமாகும். ஏ ராஜ சிம்மாசனம் ராஜ கௌரவங்கள்லாம் எப்படி தெரியுமா, பூமியை தொட்டுன் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால இந்திரனுடைய பவத்துக்கு இதுக்கு வித்தியாசம் தான். இந்திர லோகத்தில் எவ்வளோ சௌக்கியங்களோ அத்தனை சௌக்கியங்களும் உன்னுடைய ராஜ்யத்தில் ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, அது பூமியை தொடாது உனது பூமியை தொடுறது இவ்வளோதான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராஜ்ய சௌக்கியத்தை அனுபவி வீணா விடாத என்ன பண்ணுற, கல்யாண பரம்பராணாம் போக்தாரம் ஊர்ஜஸ்வலம் ஆத்மதேகம்னா தத்துவம் ஆத்மதேகம் ரக்ஷ, நீ உன்னுடைய தேகம், தேகம்னா என்ன ராஜ்ய பரிபாலனாதிபு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய சிரேயஸுக்கு சாதனமாக இருக்கக்கூடியது, அப்போ ஏற்பட்ட அந்த தேகத்தை ரட்சித்துக்கொள். அதுக்கு என்ன குரு கோப பிரசமனே, குருவுடைய கோபத்தை தடுப்பதற்கு வேறு காரணம் இருக்கின்றதுன்னு சொல்லிவிட்டார். அதோடு மாத்திரம் இல்லை, கல்யாண பரம்பராணாம் போக்தாரம் உன்னுடைய சரீரம் எப்படின்னு கேட்டால், மங்கள சமூகங்களுக்கெல்லாம் மங்களகரமான ஒரு சௌக்கியங்களை அனுபவிப்பதற்கு சாதனமாக இந்த சரீரம். ஊர்ஜஸ்வலம் சக்தியோடு கூடினது, எல்லா அர்த்தத்தையும் எல்லா அர்த்தத்தையும் சாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. அப்படி இருக்கக்கூடிய இது இந்த என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த தேனு ரக்ஷணக்கிறதா சொர்க்கா, இந்த தேனுவை ரட்சணம் பண்ணுறதுங்கிறதுனால எனக்கு ஒரு பலன் உண்டே, இது போயிடுச்சோன்னு நினைக்காது. ரித்தம் ஹி ராஜ்யம் பதமைந்திரமாகு, ரித்தம் ராஜ்யம் ஹி ஐந்திரம் பதமாகு, சமிருத்தமான ராஜ்யம் இருக்கே அது இந்திரனுடைய ராஜ்யத்தை விட ஒன்று பெருசாக நான் நினைக்கல. ஒரே ஒரு வித்தியாசம், இது பூமியை தொட்டுருக்கு அது பூமியை தொடலை, அவ்வளோதான். ரெண்டுலேயும் ஒரே சுக்கியம்தான். ஆகையினால் சகல விதமான மங்களகரமான ஒரு போகங்களை அறுவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை ரட்சித்துக்கொள் அப்படின்னு உபதேசம் பண்ணித்திருப்பதுதா. தத்ரக்ஷ கல்யாண பரம்பராணாம் போக்தார ஊர்ஜஸ்வலம் ஆத்மதேகம் மகீதல ஸ்பர்சனம் மாத்திரம் என்ன, மகீதல ஸ்பர்சனம்னா என்ன, பூமியை மாத்திரம் தொடர்றது எது, இந்த உன்னுடைய ராஜ்யம் இந்தனுடைய ராஜ்யம் பூமியை தொடலை, இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய போகங்கள் ஒன்றே ஒன்று. ஏதாவது உக்த்வா விரதே மிருகேந்திரே பிரதிஸ்வனேனாஸ்ய குஹாகதேன சிலோச்சயோபி க்ஷிதிபாலமுச்சைஹி பிரீத்யா தமேவார்த்தம் அபாஷதேவா. இந்த சிம்மம் கம்பீரமாக இந்த வாக்கியம் சொன்னோடனே குஹையினுடைய எதிரணி இதே திருப்பித்து அப்படியே இதே வார்த்தையை சொல்லித்து அதை எழுதுற மிருகேந்திரே ஏதாவது உக்த்வா விரதே, மிருகங்களுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கக்கூடிய சிம்மமானது இவ்வாறு சொல்லிவிட்டு நிறுத்தியவுடன் அஸ்ய குஹாகதேன பிரதிஸ்வனேன குகையில் இருக்கக்கூடிய எதிரொலியினால் சிலோச்சயோபி, சிலோச்சயோனா பர்வதம், பர்வதம் கூட பிரீத்தியா பிரீத்தியினால் க்ஷிதிபாலம் அரசனை தம் அர்த்தமேவ உச்சையில் அபாஷத்தை, அதே அர்த்தத்தை திருப்பி சொல்வது போல இருந்தது பிரீத்தியினால். அதாவது என்ன, சிம்மத்தினுடைய பிரதித்வனி அந்த என்ன பண்ணுறதுன்னு கேட்டா, அப்பா
அதே நீ செஞ்சுறேன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. எப்படி ஏதாவது துத்வா விரதே மிருகேந்திரே, இந்த சிம்மத்தினால் இவ்வாறு சொல்லப்பட்டு நிறுத்தப்பட்டவுடன் அஸ்ய பிரதிஸ்வனேன குகாகதேன பிரதிஸ்வனேன, குகையில் ஏற்பட்ட எதிரொலியினால் சிலோச்சயோபி பர்வதங்கூட மலை கூட க்ஷிதிபாலம் அரசனை உச்சைகி கம்பீரமாக பிரீத்தியா பிரீதியோடு திலீபனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை உத்தேசித்து தமேவ அர்த்தம் அந்த அர்த்தத்தையே திருப்பி சொல்லுவது மாதிரி இருந்தது. வேண்டாம்ப்பா நீ வேற கொடுத்துருந்த. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிசம்ய தேவாமுச்சரஸ்ய வாசம், எப்படி பாருங்களோ எப்படி போகிறார் காளிதாசன், நிசம்ய தேவாமுச்சரஸ்ய வாசம் மனுஷ்ய தேவஹா புனரப்பியுவாச்ச. மனுஷ்ய தேவஹானா அது மனுஷர்களுக்கு தேவன் மாதிரி இவ்வளோ அரசன் திருப்பி சொல்கிறான். எப்போ நிசம்ய தேவானுஜரஸ்ய வாசம், தேவன்னா பரமேஸ்வரனுடைய அனுச்சரன், அது அது அவருடைய பிரித்தியனாக இருக்கக்கூடியவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நிசம்ய புனரப்பியுவாச்ச. அவன் சொல்கிற பொழுதுக்கு போது என்ன இருக்குன்னு கேளுங்கோ, அந்த பசு இருக்கு பாருங்கோ சிம்மத்துக்கு அடியில் இருக்க, தயையோடு இவன் கண்ணால் பார்க்குறது அப்படியே உருகிறான், எப்படியாவது என்னை காப்பாத்துறேன்னு பார்க்குற மாதிரி. தேன்வா தது அத்தியாசித காதராட்சியா, எப்படி தேன்வா பசுமாட்டினால் தது அத்தியாசித காதராட்சியா, சிம்மத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டதினால் காதராட்சியா கலங்கின கண்ணோடு கூடி இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டினால் நிரீக்ஷமானஹா சுதராம் தயாளு, அப்படியே பார்க்குறது இவனோ தயாளு தயவன். எப்படி பாருங்கள், மனுஷ்ய தேவா தேவானுஜரஸ்ய வாசம் நிசம்ய, மனுஷ்ய தேவா அரசனானவன் தேவானுஜரஸ்ய தேவ பரமேஸ்வரனுடைய அனுஜரனாக இருக்கக்கூடிய அந்த சிம்மத்தினுடைய வாசம் நிசம்ய புனரபி உவாச. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், தைரியத்தினால் அவன் என்ன புனரபின்னு சொல்கிறதுனால என்னன்னா, அந்த சிம்மத்தினுடைய வார்த்தையை கேட்டதினால் இவன் வந்து தன் தைரியத்தை அழைக்கவில்லை. தேன்வா நிரீக்ஷமானா, நிரீக்ஷமானா நிதராம் நிரீக்ஷமானா, அப்படியே பார்க்கறது எப்படி, மா தொம் ஏதத்வஜனேன மாம் பரித்தேஜ, அப்பா இவனுடைய வார்த்தையை கட்டி என்னை விட்டுறாதப்பா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. யார் அந்த பசுமாடு பார்க்குறது என்னென்னா, அது அதனால் என்னென்ன நிரீக்ஷமானா, சிம்மஸ்ய அத்தியாசிதேன சிம்மத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட அதனால் காதரே, காதரேனா பீத பயந்து கொள்ள கண்களை உடைய அந்த சிம்மத்தினால் பார்க்கப்படுகின்றான் சுதராம் தயாளு அப்படின்னு அதிசயேன தயாவான், ரொம்ப தயையோடு கூடினான். அப்போ அவன் சொல்கிறான் அசிம்மத்தை பார்த்து, க்ஷதாக்கில திராயதை சுதங்கிரஹா க்ஷத்ரசப்தோ புவனேஸ்வரூடா ராஜ்யேன கிம் தத் விபரீத விருத்தே பிராணைஹி உபக்ரோஷம் அலீம செய்கிறா. என்ன வாக்கியம் போட்டார் பாருங்க, என்ன சொல்கிறார், அந்த இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அவன் சொன்ன வார்த்தைகள் அவன் சொன்ன யுக்திகள் எல்லாத்துக்கும் பதில். யார் இவர் யுக்தி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், க்ஷதில திராயதை யுதங்கிரஹா க்ஷத்ரசப்தோ புவனேஸ்வரூடா க்ஷதாத்து திராயதை கில க்ஷத்ரசப்தா புவனேஸ்வரூடான்னு அன்மயம். க்ஷதாத் ஆபத்திலிருந்து, திராயத்தை காப்பாற்றுகிறவன், ஆகினால க்ஷதாது திராயத்தை அப்படின்னா யார், க்ஷத்ரியா க்ஷத்ரா, அந்த க்ஷத்ர சப்தமானது புவனேஷு ரூடா, புவனேஷு உலகில் ரூடா பிரசித்தம். க்ஷத்ரியங்கிற சப்தத்தினுடைய அர்த்தமே பிரசித்தி, எந்த அர்த்தத்தில் பிரசித்தின்னு கேட்டால் ஆபத்துன்னு சொன்னால் உடனே காப்பாற்றுறான் அப்படிங்கிற அர்த்தத்தில். க்ஷதாத்கில திராயதை துதக்கிரஹா க்ஷத்ரசப்தோ புவனேஷு ரூடா இல்லையா. அப்போ என்னென்னா உதக்கிரகா க்ஷத்ர இது உதக்கிரகான்னா உத்கிருஷ்டா, உத்கிருஷ்டா சப்தா தத் விபரீத விருத்தேகே ராஜ்யேன கிம், எப்படின்னா அதனால் ரக்ஷணத்திலிருந்து விபரீதா விருத்தி விருத்தி, அப்படி ரக்ஷணம் பண்ண முடியலன்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய ஜீவனத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த ராஜ்யத்தினால் என்ன பிரயோஜனம். அடுத்தது உபக்ரோஷம் மலீமசைஹி பிராணைஹிவா, உபக்ரோஷம்னா நிந்தா, மலீமசைனா மலினை, நாயம் இவன் இவன் க்ஷத்ரியங்கிற சப்தத்துக்கே அர்த்தமானத்துக்கு யோகியதை இல்லைன்னு ஜனங்கள் சொல்லுவாங்க.
புரியுதா? இதோட எனக்கு என்ன வேணும்? ஆகையினாலே என்னென்னா பிராணனாலேயும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, ராஜ்யத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை. எப்படி இந்த சிம்மத்தை இந்த பசு விட்டார் சொல்கிறாங்க, க்ஷதாக்கில திராயதை யுக உதக்ரஹா க்ஷத்ரசிசப்தோ புவனேஷு ரூணா. க்ஷத்திரியங்கிற சப்தம் உலகில் பிரசித்தம் இப்படி தான். இப்போது ருத்தம் ஹி ராஜ்யம் அப்படின்னு நீ சொன்னியே, அப்படியே ராஜ்யங்கிறது அப்படியே இந்த மாதிரி ஒரு செல்வத்தோடு கூடியதுன்னு சொன்னியே, அந்த ராஜ்யம் சரியாக இல்லையே. இப்போது என்னால் காப்பாற்ற முடியாது இருக்கக்கூடிய ராஜ்யத்தை நான் என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும். பிராணையை உபக்ரோஷம் அதிகமாக செய்கிறதா? உபக்ரோஷம்னா நிந்தா, நிந்தையினால் மலினமான நிந்தை. இந்த நிந்தையினால் இருக்கக்கூடிய பிராணனை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? க்ஷத்ரியன்னு சொல்லிட்டு நான் ராஜ்யத்தில் இருந்துட்டு என்னால் காப்பாற்ற முடியாது இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஆகையினால் க்ஷதாக்கில திராயதை சுதக்ரஹா க்ஷத்ரசப்தோ புவனேஸ்வரூடா. ராஜ்யேன கிம் தத் விபரீதவர்த்தே பா பிராணையை உபக்ரோஷம் அலீம செய்வா. மலீமசம்னா என்னென்னா மலினம் அர்த்தம், ரொம்பவும் கீழ்த்தனமான நிந்தை. கதம் சக்கியானனையோ மகர்ஷி விஸ்ராணனாத் அந்நபயஸ்வினீனாம் இமாம் தனூஜாம் சுரபேரவேஹி ருத்ரௌஜசாது பிரகிருதாத்தயாஸ்யாத். எப்படி என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கவர், கதம்னு சக்கியா அனு சக்கியானுனையோ மகர்ஷி. மகர்ஷிஹின்னா என்னென்னார் பாருங்க, மகர்ஷி அந்நபயஸ்வினீனாம் விஸ்ராணனா கதம் சக்கியானுனயா. எப்படி போட்டார் பாருங்க, கடௌத்னீ அப்படியே குடன் மாதிரி மடியை உள்ள பசுக்களை கொடுப்பதன் மூலமாக நீ சமாதானப்படுத்தி விடலான்னு சொன்னியே, அதுக்கு பதில் சொல்கிறார் யார் தெய்வீமா என்ன பண்ணுறாருன்னு கேட்டார். பிரசஸ்த பபுக்ஷீரா அப்படின்னு போட்டார் மகர்ஷி. அந்ய பயஸ்வினீனாம்னா என்ன? பிரசஸ்தமான பால்களை கொடு, பாலை கொடுக்கக்கூடிய பசுக்களை விஸ்ராணநாத்தனை தானம் செய்வதன் மூலமாக சக்கியா அனுரையா அவரை சமாதானப்படுத்தி விடலாம் என்று சொல்லுகிறாயே, அது எப்படி? ஏன் என்ன கொடுத்தால் என்ன கொடுத்தா சமாதானப்படுத்திடலாம் என்ன? தொம் இமாம் சுரபேஹே தனூஜாம் அவேஹி. தொம் அப்படின்னா என்ன? நீ இந்த நந்தினியை சாட்சாத் காமதேனுடைய புத்திரியாக நினைத்துக்கொள், காமதேனுடைய புத்திரி. அதனால என்ன அப்படின்னா, தொயா ருத்ரௌஜசாத்து தர்ஹி கதம் மயா ஹன்யதே இத்தி அத்தாக. நான் எப்படி சொல்லலாம்னு கேட்டார், நீ பெரிய காமதேனுடைய புத்திரின்னு சொல்லுங்க, நான் இப்போ கொல்றதுக்கு தயாராக இருக்கேன் சிம்மம் கேட்கலாமோ இல்லையோ. என்னாச்சுன்னா ருத்ரௌ தொயா ருத்ரௌஜசாத்து பிரகிருதா, நீ ருத்ரனுடைய பிரபாவத்தினால், உன்னுடைய பிரபாவத்தினால் இல்லை ருத்ரனுடைய பிரபாவத்தினால் இதை அடக்கிறதுக்கு நீ ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி ருத்ரது புரியுதா? அதனால் என்னாச்சுன்னா, அதனால் அவருடைய பிரபாவத்தினால் நீ இவரை அடக்குவதற்காக இனி உன்னால் முயற்சி செய்யப்படுகின்றது, இல்லைன்னா முடியாது. அதனால் எப்படி போய் அவன் எழுத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டான், ஆயிரக்கணக்கான பசுமாட்டை கொடுத்து சமாதானப்படுத்துன்னு சொன்னே முடியாது. சற்றா காமதேனுடைய புத்திரி, காமதேனுடைய புத்திரி நான் இப்போ அடக்கிறேன் என்ன அப்படின்னா, பிரபாவம் உன்னுடைய பிரபாவம் இல்லை பரமேஸ்வருடைய பிரபாவம்னு நினச்சிக்கோ. சேயம் சுதேகார்ப்பண நிஷ்கிரையேன நியாயாமையா மோஜயிதும் பவத்தா ந பாரணாசியா விகதா தவைவம் பவேதருத்தச்ச முனைக்கிரியார்த்தா. நான் ஏன் கரைத்த பாரு என்னன்னு கேட்டார், சேயம் சுதேகார்ப்பண நிஷ்கிரையேன சா இயம் சா அப்பேற்பட்ட இயம் இந்த பசுமாடானது மயா சுதேகார்ப்பண நிஷ்கிரையேன மயா என்னுடைய என்னால் சுதேகார்ப்பண நிஷ்கிரையேன. நிஷ்கிரயம்னா என்ன தெரியுமா? அதற்கு சமானமான வசையை சமர்ப்பணம் செய்வதற்கு நிஷ்கிரயம் பேர். புரியுது இல்லையா? என்னுடைய தேகத்தை அர்ப்பணம் செய்வது என்பது பசுமாட்டுக்காக நான் கொடுக்கக்கூடியது நிஷ்கிரயம். அதாவது என்ன, அதற்கு துல்லியமான வஸ்துவை சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக பசுமாட்டிற்கு துல்லியமான வஸ்து எது? என்னுடைய சரீரம். அதையே நான் சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்? அது மாதிரி சேயம் சுதேகார்ப்பண நிஷ்கிரயேன, நிஷ்கிரயேனங்கிறது புரிஞ்சுதோ இல்லையோ, என்னுடைய தேகத்தை அந்த பசுமாட்டிற்கு பதிலாக அர்ப்பணம் செய்வதன் மூலமாக நியாயாமையா மோஜயிதும் பவத்தா. உன்னிடத்திலிருந்து இந்த பசுவானது நியாயா மோஜயிதம் கொண்டு வருவதற்கு தகுதி உள்ளதாக ஆகின்றது. பவத்தகான்னா என்னன்னா, பவத்தகான்னு போட்டார்
ரொம்ப கொண்டாடத்தகுந்த உன்னிடத்தில் இருந்து அப்படின்னு சோதரம் பண்ணார். நியாயா யோக்கியா, அந்த என்ன நியாயா எப்படி யோகியதா ஆகும்னு கேட்டார். எவ்வாறு உன்னுடைய பாரணா வீணாக போகாது, ஏன்னா பாரணான்னா உபவாசம் இருந்தேன், அதற்கு போஜனம் வேணும், நான் என் சரீரம் கிடைச்சி கொடுத்தோம். முனியினுடைய ஹோமத்துக்கு எந்த விதமான கெடுதலும் வராது பசு இருந்தால். அதனால் முனிவரும் அந்த பசுவும் காப்பாற்றப்பட்டால் அந்த முனிவருக்குடைய காரியங்களும் நிறைவேறும், என்னுடைய சரீரத்தை கொடுத்ததுனால உடைய பாரணையும் நிறைவேறும். போகிறதா பாருங்க. நவாரணாசியா விகதா தவ, உன்னுடைய பாரணையானது எந்த விதத்திலும் தடுக்கப்படாது, நான் சரீரத்தை கொடுத்து விட்டதுனால். பவேதலுத்தச்ச முனை கிரியார்த்தா, முனியினுடைய கிரியார்த்தகன்னு கிரியையோ அர்த்தகா கிரியார்த்தகா, கிரியார்த்தகன்னா என்ன, அவருடைய தர்ம காரியங்கள் அவருடைய அனுஷ்டானங்களுக்கு எந்த விதமான லோபமும் வராது. இந்த பசு இருந்தனா பால் கொடுக்கும், அதை வச்சுன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டார். புரியுதல் செய்யம் சுதேகார்ப்பண நிஷ்கிரியேனு நியாயாமையா மோஜயிதும் பவத்தகா நபாரணாசியா விகதாதவைவம் பவேதருத்தஸ்ய முனை கிரியார்த்தகா பவானபீதம் பரமானவைது மகான்ஹி யத்ரஸ்தவ தேவதாரோ ஸ்தாதும் நியோக்தும் நகிசக்கியம் அக்ரே வினாஷ்ய ரக்ஷ்யம் ஸ்வயம் அக்ஷதேனா. எப்படி போடுறார் பார்த்தலா, முனேகே முனியை எந்த விதத்தினாலும் அவருக்கு சமாதானப்படுத்த முடியாது. அதுக்கு எப்படின்னா சிம்ம திருஷ்டாந்தத்தினாலே சொல்லிடுறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா பவானபீதம் பரவான் அவைது, பவானபி உனக்கு இது தெரியும், எனக்கு மாத்திரம் இல்லை, பவானபி உனக்கும் தெரியும், அவைது இதம் ஸ்தாத்தும் இத்தியாதினா, நான் சொல்கிறதெல்லாம் இப்போ என்ன சொல்ல போகிறேங்கிறது தான் இது உனக்கும் தெரியும். என்னன்னு கேட்டால் பரவான், என்ன நீயும் பராதீனம் நானும் பராதீனம், நீயும் பரமேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவர் நானும் முனிக்கு கட்டுப்பட்டவர். என்னன்னா பராதீனா அவருடைய இன்னொருத்தருடைய பீடு தெரியும், ஒருத்தருக்கு அடிமைப்பட்டிருந்தால் இன்னொரு அடிமையினுடைய பீடைங்கிறது தெரியும், எனக்கு என்ன தெரியும் உனக்கு எப்படின்னு கேட்டால் அவை தி அப்படின்னு உனக்கும் தெரியும்னு எப்படி தீர்மானமாக சொல்கிறேன்னு கேட்டார். பாரு பரவான் அவை மகான்கி எத்தனை ஸ்தவ தேவதாரோ, இந்த தேவதாரு விருட்சத்தை ரட்சிக்கிறதுக்கு நீ இவ்வளோ சிரமப்படுறியோ இல்லையோ, ஏன் நீ பரவான், பரமேஸ்வரனுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தேவதாரோ எத்தனை மகான் மகான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மகதா பிரயசன இந்த தேவதாரியை தேவதார வட்சத்தையும் ரட்சிக்கின்றாய், அதே மாதிரி பெரிய பிரகாசத்தோடு நான் இந்த தேனுமே ரட்சிக்கிறோம், ஏன்னா நீயும் பரமேஸ்வருக்கு அடிமைப்பட்டிருக்கேன் நானும் முனிவருக்கு அடிமைப்பட்டிருக்கேன். அடிமைப்பட்டவன் ஒருத்தனுக்கு தான் இன்னொரு அடிமைப்பட்டவனுடைய சுகம் துக்கம் தெரியும். அதனால் என்னாச்சுன்னா ரக்ஷ்யம் அவங்க ஸ்தாத்தும் நியோக்துகு நைசக்கியம் அக்ரே வினாஷ்ய ரக்ஷ்யம் ஸ்வயம் அக்ஷதேனா, ஸ்வயம் அக்ஷதேனா ரக்ஷ்யம் வினாசிய காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துவை அழித்துவிட்டு தான் அழியாமல் தனக்கு ஆக்கியபண்ணனுடைய எதிரில் நிற்க முடியுமா, ஒன்றால் நிற்க முடியுமா, தேவதார விஷயம் அழிஞ்சத்துக்கு பிறகு ஒன்னால் பரமேஸ்வரன் எதிர்த்து நிற்க முடியுமா சேர்ந்து சொல். அதே மாதிரி தானே எனக்கும் பாருங்கோ ஸ்தாத் ரக்ஷ்யம் வினாசிய, ரக்ஷ்யம் வினாசியன்னா என்ன, ரக்ஷ்யம் காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துவை விட்டுவிட்டு அழிக்க விட்டுவிட்டு ஸ்வயம் அக்ஷதேன தானுக்கு எந்த விதமான குறவும் இல்லாமல் நியோக்துகு அக்ரே ஸ்தாத்தும்னு சக்கியம் நமக்கு ஆஜ்ய பண்ணுகளுடைய மகன்களுடைய எதிர்க்கு நிற்கிறதுக்கு முடியுமா, ஒன்னால முடியுமா, அதே மாதிரி தான் எனக்கு பரந்த பவானபீதம் பரமானவை தூ மகான்ஹி எத்தனஸ்தவ தேவதாரோ ஸ்தாத்தும் நியோக்தும் நகிசக்கியம் அக்ரே வினாஷ்ய ரக்ஷம் ஸ்வயம் அக்ஷதேனா கிமப்பஹிம்சியஸ்தவ சேன் மதோகம் யசரீரே பவமே தயாளு ஏகாந்த வித்வம் சிசுமத்விதானாம் பிண்டேஷு அனாஸ்தாகலு பௌத்திகேஷு. என்ன பார்த்தா அடுத்த வாக்கியம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சிம்மசிய சிம்மம் பிரவர்த்திக்காதோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டோம் தன் சரீரத்தை கொடுக்கறதுல, அதனால் வேறொரு காரணம் சொல்லி சொல்கிறார். அகம் தவ கிமபி அஹிம்சா மதச்சேத், நான் ஒன்னால் கொல்லப்படக்கூடாது என்று நீ உனக்கு எண்ணம் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டால் ஏதாவது காரணத்தினால் இருந்தால் தாட்சிணியம் அல்லது சௌஜன்யம் தய இவைகளினால் இருந்தால் தொம்மே யசரீரே தயா தயாளு பவ,
என்னுடைய புகழ்ங்கிற சரீரம், என்னுடைய சரி புகழ்னு ஒரு சரீரம் இருக்கு இல்லையா, எனக்கு புகழ்னு ஒன்று இருக்கு இல்லையா,